கோயிலில் அவார்டு கொடுக்குறாங்க. அதுக்கு நானும் சம்பந்த ஐயாவும் பாஸ்கர் ஐயாவும் வராங்க. இல்லை மெயினே வந்து எனக்கு அவார்டு தராங்க. ஏன் அவார்டு தராங்கன்னா, நான் 20 மலை ஏறிருக்கேன், ஒரு மணி நேரம் விடாமல் சிலம்பம் சுற்றிருக்கேன், 3 மேரத்தான் ஓடிருக்கேன். பேச்சாளராக, தமிழ் அறிஞராக, எழுத்தாளராக, நடிகராக, பட்டிமன்ற பேச்சாளராக,
நடுவராகவும் உங்களுக்கு இருக்கிற பேராசிரியருக்கும் ஞானசம்பந்தன் அவர்களை நினைவுகள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளலாம். செதுக்கு உணவு இல்லாத போட்டு சிறிது வயிற்றுக்கு மீடியப்படும், அவ்வளவுதான். அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் தர்றோம், நீங்கள் வாங்கி கேட்டுக்கீங்க. எவ்வளோ நேரம் பேசுறதுங்கிறது நான் எப்பவுமே கேட்டுட்டு தான் வருவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், அனுபவம். ஒரு ஊர் போயிருந்தேன், அந்த ஊர் பஞ்சாயத்து போர் தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசணும். அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டாரு. என்ன இப்படி கேட்குறீங்க, இது உங்கள் ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னா எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா. இப்போ நான் வேலைக்கிட்ட பேசிருக்கேன். நல்லாருங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் ஐயா சொன்னபடி 32 மென்று உள்ளே போனால் 3 மணி நேரம் நிற்கும். ஆனால் இங்கே கேட்குற ஒரு செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் சாகுற வரைக்கும் பார்க்கலாம். இது யார் சொன்னா? நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்றார், செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் எல்லாம் தலை. அதை பேர் சொன்னீங்க, பல பேர் சேர்ந்து தேசிய பாடம் சில பேர் கடைசியோடு சேர்த்துருவாங்கல்ல, ஜெய ஹே மக்கள் வரும். அது மாதிரி செல்வத்துள் செல்வம் செல்வம். இதுல எத்தனை செல்வம்னு வருது தெரியுமா? இந்த 7 சொல்லுதான் திருக்குறள். 1930 எடுத்து பாத்தீங்கன்னா 7 சொல்லுதான். ஆனா 5 செல்வம் சொல்றாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. என்ன அர்த்தம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 செல்வத்தை புகழ்றோம். மெய் உடம்புல ட்ரெஸ் பண்ணிருக்கோம், கையில வாட்ச் போதெல்லாம் இருக்கு, வாய் தின்னே தீர்த்து போடுறோம், கண்ணு பார்க்காத விஷயம் கிடையாது, மூக்கு நுகராத பொருள், இவை எல்லாம் அழியும். ஆனால் ஒரு தடவை நீங்க காதல் கேட்டீங்கன்னா ஒருமைக்கும் தாங்கத்து கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படுத்துகிற மாதிரி ஒரு தடவை கேட்டீங்கன்னா எண்பத்துக்கு அழியாது. ஒரு கூட்டத்தில் கேட்டேன், செல்வத்தும் செல்வம் அப்படின்னு ஒரு அம்மா இருந்துச்சு, திருமணி செல்வம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படிதான் இருக்கணும், ஏன்னா அது தெரியல தான் அசோகம். அவர் என்ன பண்றது, இங்க வெறுப்பு பேர் வந்துருக்கீங்கன்னா சாதாரண இல்லைங்க, ரொம்ப உற்சாகம் பாருங்க. நீங்க எல்லாம் உள்ள ஒரு பார்த்தேன், அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கேன், நம்மளும் பார்த்துருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? அதுதான் சந்தோஷமா புதுசா ஆடை ஊற்றி மேடைக்கு வர மாதிரி அது மாதிரி இருக்கணும். எப்ப எப்படி சொல்லிட்டு வரணும், விருது வாங்க போறேன், விருது வாங்க போறேன், போயிட்டு வந்து தெருக்குற கொண்டு விடணும். இந்த மாதிரி விருது வாங்க என்ன தெரிஞ்சுக்க, மெட்ராஸ்ல நாரதகான சொன்னால ஐயா கையில கொடுத்தாத்து சொல்லுங்க. இப்ப நாங்க பேசின போது இவ்வளவு கைதட்டு வந்த மாதிரி காட்டணும், அப்பதான் உட்கார்ந்து அந்த வேலை கொடுத்து போல கொடுத்துருப்பாங்க. சந்தோஷமான செய்தி, நகைச்சுவை தனி அல்லாதெல்லாம் கிடையாது, நமக்கு வாழ்க்கையில் இல்லாத நினைச்சுவையா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ நகைச்சுவை அதெல்லாம் நமக்கு வேணும். எதுக்கு விருது கொடுக்குறாங்க? இப்ப நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், நம்பணும் நீங்க வேற வழி கிடையாது, பாஸ்போர்ட் வச்சிருக்கேன். கலிபோர்னியாவில் ஸ்டான்போர்ட் பகுதிகளுக்கு போனேன், அதுல என்ன ஆச்சரியா, வாசல் ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க, எல்லாரும் போய் அதுல செல்ஃபி எடுத்துட்டாங்க. எனக்கு என்ன இருக்கு, நானும் போய் எடுத்துட்டேன், ஏன்னா எல்லாருக்கும் நம்ம எடுத்துல. என்னன்னு பார்த்தா, நம்ம ஊர்ல யாராவது எடுப்போம், ஒண்ணு சினிமா நினைக்கணும், அதுல கிரிக்கெட் விளையாடணும், அப்படி ஏதாவது இருந்திருந்தா தான் டிவியில் வரணும், அப்பதானே எடுப்போம். அது யாருன்னு கேட்டேன், அவங்க சொன்னாங்க இந்த பல்கலைக்கழகத்தில் இதுவரை 81 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார்கள், அந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளுடைய படம் தான் இந்த படம். அவங்களோட நம்மூர் உண்டா சொல்லு பார்ப்போம், எத்தனை பேர் பல்கலைக்கழக பேராசிரியரோட போய் படம் எடுத்துருக்கேன். அவர் அவர் என்ன பண்ண வராது, அப்புறம் என்ன அவர் பேர் அறிவு சொல்லாமா, சொல்லுங்க அங்க பார்க்கணும். 170 ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினவங்க அங்க இருக்காங்க, வேலை பார்க்கறாங்க. நம்ம ஏதாவது சாதிச்சு காட்டுங்க, ஒரு தடவை வருவோம், ஒரு தடவை போறோம், இங்க இல்ல பூமிக்கு, ஒரு தடவை வருவோம், ஒரு தடவை போறோம். எல்லாருக்கும் ரேட் ஆஃப் பெருத்து தெரியும், ரேட் ஆஃப் பெருத்து தெரியாது, தெரியுமா? தெரியாது. தெரிஞ்ச சந்தோஷமா இருக்குமா?
சில பேர் ஆதரவு சேர்த்துட்டு போவேன். அதுல ஒரு பேர் சந்தோஷமா இருக்கேன். 4th December பிப்ரவரி சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் மெச்சில ஏறி மாடி கணக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாதிரி நவம்பர் 6 போறாங்க. சில பேர் நம்ம வீட்டு கொண்டாட வந்துருவாங்க. அப்படி வந்து ஆசிரியர்கள் அசாதாரணமா சமூக சரிதான் தெரிஞ்சுமா எல்லாரும் தெரிஞ்சுமா. திருவள்ளுவர்கள் சொன்னாருங்க, ஒரு சின்ன உதாரணம் இருந்தாங்க, பஸ்ல போயிட்டோம். ஆமா 10 நிமிஷம் ஏன்னா அப்பப்ப அந்த சீட் கொடுக்கறது இன்னும் உண்டு. எனக்கு ஒரு அனுபவம் போய் கொடுத்தாங்க. அம்மா கூட பேசிட்டீங்க ஒரு ஆளுக்கு ஒரு இதுல அரசாங்கத்துல அலுவலர்கள் கூட பேசிட்டு இருந்தேன். நானே ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன். திடீர்னு சீட் கொண்டு கொடுத்தாங்க. சரி முடிக்கிறதான போதும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா மந்திரி வருவாங்க பேச போட்டுருக்காங்க. நான் மந்திரி வரலன்னு நான் அவர் அப்படியே போயிட்டாரு. நான் வாழ்நாள் கூட பேசிட்டு இருக்கா. திருவள்ளுவர் சொன்னாரு, எப்ப உடம்பு யாராவது இருக்குமா, இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் சொல்ற சொல்றேன் இருக்கேன், பஸ்ல இருந்து வச்சு என்ன செய்வோம் பஸ் வந்து மனசு படி சொல்லுங்க பாப்போம். மனசு படி சொல்லுங்க என்ன உடனே கிடையாது பாப்போம். போச்சு படம் போட்டு லாரியில் போய் அது சில பேர் இறங்கி போய் பாரு. நல்ல வேலை என் தொடக்காரன் இல்லை. இன்னும் சில பேர் இவன் ஆகி விழுதா என் தலைவராக இருக்கான். அதில் ஒருத்த இறங்கி போய் அந்த ஆளை தூக்கி ஆட்டோலையோ ரிக்ஷாலையோ வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து முடிஞ்சா சேர்ந்தா தான் ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த நம்பரை எடுத்து அந்த வீட்டுக்கு அவங்க வர ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் நல்லா இருக்காது சொல்லிட்டு போறாங்க. அந்த ஒருத்தனாலதான் இந்த உலகம் இருக்காங்க. பண்புடையா பட்டுண்டு உலகம், பண்புடையா நீங்கதான் பண்புடையா பட்டுண்டு உலகம். அது வந்து மண்புக்கு மாயுக்கு மண், அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த உலகமே கிடையாது. அதான் உண்மை சொன்னாங்க இல்லையா. அர தர்மம் வந்து எல்லாராலையும் முடிஞ்சுப்பான் சொல்லுவாங்க. வாழ்வர் அவர் எப்படி நடப்பவர் எனக்குன்னா நான் படிச்சவன் அவரை பற்றி படிக்கிறேன். உடல் சுவாமிகள் படத்துக்கு போய் கால சோறு போய் சாயங்கால சோ வந்துருக்கேன். ஐசி மந்திரம் தான் டாக்டர் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா விலகுதான் கூட்ட வந்துடும் மதுரையில் அப்படி ஓடி சேர்த்து படம் அப்படியான ரசிகர்கள் நாங்கள்லாம். ஏன் தெரியுமா, அவர் எந்த விஷயம் இருந்தாலும் எந்த படம் முடியாது அவர் சாதாரணமாக வச்சுருக்கிறார். இல்லை என்னென்னு ஒரு படம் நம்ம ஒரு அஞ்சு முடிஞ்சு வச்சு மாட்டேன் பார்த்தேன். இந்த ஒரு புத்தகம் சொல்லி கொடுத்துறேன். என்னென்னு ஒரு படம் வந்தால் பார்த்துருங்க. இந்த நெஞ்ச மூன்று கேர் நின்று ஓடுறா அது பாட்டு வரும் இல்லையா, இது 85 சினிமா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன். என்னென்ன என்னென்ன படம் பார்க்கீங்களா, சரி பார்க்கல. அது வந்து இந்தி படம் இல்லை தமிழ் தான். அதில் எம்ஜிஆர் குதிரை ஓட்டிட்டு வந்து தங்கச்சி விஜயிக்கலாம். இப்போ மகேஷ் பாபு தெலுங்கு கேட்டு அவங்க அம்மா பெரியம்மா அந்த அம்மா அவங்க தங்கச்சிக்கு வந்து கொடுப்பாரு 6 ரூபா கொடுப்பாரு. அதம்மா வாங்கி கொடுத்து போவாங்க தங்கச்சி. அந்த தங்கச்சி என்னம்மா கேமரா எனக்கு ஏதாவது இருக்குது, இவரு தான் சம்பாதிச்சாரு எனக்கு ஏதாவது இருக்குது. உடனே 50 பைசா எடுத்து அண்ணன் கொடுக்கணும். அந்த அம்மா என்ன தங்கச்சி 50 பைசா இருக்கிற அண்ணே உனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, சேர்த்து குடிக்கிற பழக்கம் இல்லை, வெத்தலை போடுற பழக்கம் இல்லை, வேற எந்த கெட்ட பழக்கமும் உனக்கு இல்லை. தர்மம் பண்றதுக்கு 50 பைசா பத்தாதா அப்படின்னு அந்த அம்மா கேட்டேன். பற்றிய ஒரு பில்லம் இப்படி நமக்கு தோடு பண்ணிக்கலாம் அப்படி நினைச்ச அதுல என்ன லாபம் கேட்டீங்களா. வாழ்ந்தார் வாழ்ந்தார்
எப்படி லாபம் கேட்டீங்களா? பிஆர் பொறுத்தவர்கள் நான் சொல்றேன், சரியா கேட்பாருங்க, சொல்லுங்க, நான் என்ன அப்படிங்கிறேன். பிஆர் பொறுத்தவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வச்சு பிரசிட்ட வச்சு ஒரு படம் எடுத்து வச்சார். ஆர்கே சண்முகம்னு ஒரு கலாச்சாரம் கூப்பிட்டு போய் எம்ஜிஆர் தான் கதை சொல்ல போறாங்க. எம்ஜிஆர் கதை வச்சு போச்சு, என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டாங்க. அந்த கதாசிரியர் 1001 வைக்கலாம் அப்படின்னா எம்ஜிஆர் சந்தோஷம் தாக்கிட்டு தக்குன்னு பைபிள் கைவிட்டார். 1001 அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. 1965 1001 அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் எப்படி வாழ்வது, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று அவர் வாழ்ந்த பாட்டு கேள்வி. தன் கூட படம் எடுக்கிற ஒரு படம் எம்ஜிஆர் பேசுவேன், என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்களா தெரியும். தன் போட போக்கிலே கால் போகலாமா, கால் போட போக்கிலே மனம் போகலாமா, மனம் போட போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன மாதிரி மறந்து போகலாமா. இப்ப இவங்க எல்லாம் இந்த செயல்பாடுகள் செய்தாருன்னா நீங்க ஏதாவது சாதிச்சுக்காங்க, அதான் முக்கியம். பயன்படுத்துங்கள். நல்லபடி அவர்கள் இந்த வயதில் அதை அழகா சொன்னாங்க. எங்களுக்கு வயசான பெண்களுக்கு ஒரு விஷயத்தை ஞானம் வருகிற விஷயம், ஆனா அவருக்கு திருஞான சம்பந்தத்திற்கு ஒரு 3 வயசுலேயே ஞானப்பால் கிடைச்சி ஞானம் வந்த மாதிரி நல்லபடி அவர்களுக்கு இந்த ஞானம் வந்திருக்கிறது. இந்த ஞானத்தால் எல்லா உலகமும் பெற வேண்டும், நீங்களும் சாதனை காட்ட வேண்டும். இந்த வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி, வணக்கம். துன்பங்களை போக்கும் வகையில் ஒரு மருந்தாக இந்த உரையை வந்து நிகழ்த்தியிருக்கிறார் ஞானசம்பந்தன் அவர்கள். ஹார்ட் டாக்டர் தான் சார் அவங்க சொல்லணும். அதனைத் தொடர்ந்து இன்னொரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்கவிருக்கிறது. அரசல் எதிர்ப்பு அறக்கட்டளையோட வலைதளம் வந்து இன்னைக்கு வந்து துவக்க இருக்கிறார். அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையினுடைய வெப்சைட் வலைத்தளம் நம்முடைய சிறப்பு விருந்தினரின் கையால் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. கைகளை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய வலைத்தளம் வெப்சைட் நம்முடைய சிறப்பு விருந்தினர் கையால் இந்த வெப்சைட் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. பல சேவை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். விருது வழங்குகிறார் ஜசுரன் இளம் சாதனையாளர் விருது. சுரேந்திரர் அவர்கள் தொழில் முனைவோர் என்ற விருதை பெறுகிறார். அவரை தொடர்ந்து
லோகேஷ் கண்ணா மேடைக்கு வரும். லோகேஷ் கண்ணா, ஆ சதீஷ் கண்ணா.